இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்காக தான் இருக்கு. எம்ஜிஆர் உயில் முதல் நயினார் மகன் கிராப்பிங் வரை ரன்னிங் டைமில் கோடி ரூபாய் பிசினஸ். விலங்கத்தை ஏற்படுத்தும் பத்திரப்பதிவு துறை பெரும் சிக்கலில் உயர் அதிகாரிகள் அதிர்ச்சியில் மக்கள். அரசு புறம்போக்கு நிலங்களை தனிநபர்கள் சொந்தம் கொண்டாட துணை போகும் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனாலும் தொடர்ந்து அரசு நிலங்களில் ஆக்கிரமிப்பு அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலரான ஜெயக்குமார் குறித்த தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தினக்கூலியாக பணியில் சேர்ந்தவர் ஜெயக்குமார். பின்னர் சைதாப்பேட்டை ரிஜிஸ்டார் அலுவலகத்தின் மூலம் ஆளே இல்லாத இடங்களுக்கு போலி டாக்குமெண்ட் தயாரித்தல், டாக்குமெண்டை மறைத்து அதே எண்ணில் வேறு பெயரில் டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு செய்வது என திருட்டுத்தனங்களில் தேர்ந்திருக்கிறார். அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு உயரதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு தானே அலுவலக பணிக்கு ஆட்களை நியமித்துக் கொண்டு தனியொருவனாக ஒட்டுமொத்த சார்பதிவாளர் அலுவலகத்தையும் பல வருடங்களாக தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தனிக்காட்டு ராஜாவாக வளம் வந்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. நயினார் நாகேந்திரனின் மகன் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது முதல் மறைந்த எம்ஜிஆரின் சில சொத்துக்களை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டதை, அதற்கு பாதுகாவலராக அவரது உறவினரான ஒருவருக்கு உயில் கொடுத்ததை மாற்றியது வரை பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலரான ஜெயக்குமார் மீது பல்வேறு புகார்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருந்த வேளையில் பத்திரப்பதிவு மோசடியில் ஈடுபட்ட ஜெயக்குமார் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜெயக்குமார் செய்த மோசடிகள் குறித்து போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரிக்க தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் பல்வேறு உயரதிகாரிகளின் பெயர்கள் அடிபடுவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இத்தகைய சூழலில் பத்திரப்பதிவு துறையில் நடக்கும் அட்டூழியங்களுக்கு மத்தியில் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிலங்களை பல லட்சங்களுக்கு பெற்றுக்கொண்டு அரசு ஆணைகளை மீறி உதவியாளர்கள் மூலம் பதிவு செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதியன்று சென்னை மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இயங்கி வந்துள்ளது. அப்போது மக்கள் பத்திரப்பதிவு செய்வதற்காக காத்து கிடந்த நிலையில் திடீரென 20க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட பதிவாளர் மகேஷ் பணியாற்றிக் கொண்டிருந்த அறைக்கு சென்றிருந்தனர். அப்போது அங்கிருந்த மாவட்ட பதிவாளர் மகேஷிடம், இஸ்லாமிய வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான நிலங்கள் எப்படி பதிவு செஞ்சீங்க, நீங்க பணம் சம்பாதிக்க எங்க நிலம் தான் கிடைச்சதா, உங்களால நேர்மையான வேலை செய்ய முடியலனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க, முதல்ல எங்க நிலத்தை விக்க நீங்க யாரு என கேட்டு கொந்தளிக்க தொடங்கினர். அதன் பிறகு அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட பதிவாளர் மகேஷ் அம்பத்தூரில் சார் பதிவாளராக பணியாற்றி வந்த சமயத்தில் லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் பதவி உயர்வு பெற்று மத்திய சென்னை மாவட்ட பதிவாளராக பணிபுரித்து வந்தார். இவர் தனக்கு கீழ் உள்ள 10 சார்பதிவாளர் அலுவலகத்திலும் அண்ணாநகர், புரசைவாக்கம், வில்லிவாக்கத்திலும் உள்ள ஏராளமான புறம்போக்கு இடங்களை மோசடி செய்து விற்பனையில் ஈடுபடுத்தியது தெரியவந்துள்ளது. இத்தகைய சூழலில் இந்த விவகாரத்தில் சென்னை குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே சைதாப்பேட்டை பத்திரப்பதிவு விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது மாவட்ட பதிவாளர் மோசடி குறித்த தகவல்கள் உயர் அதிகாரிகளுக்கு பெரும் தலைவர் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.